ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது எட்டாம் இடத்தை வந்து ஆயுள் ஸ்தானம் அல்லது புதையல் ஸ்தானம் இந்த மாதிரியான இரு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக எட்டாம் இடத்தை சாஸ்திரத்தை சொல்லி வச்சுருக்குது இது வந்து ஆண்களை பொறுத்தளவுக்கு பெண்களை பொறுத்தளவுக்கு பெண்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அது மாங்கல்யஸ்தானமாக மட்டும்தான் குறித்து வைக்கப்பட்டிருக்குதுங்க சாஸ்திரத்தால் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்குது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க பெண்களை பொறுத்தளவுக்கு எட்டாம் இடம் ஆய் அதாவது மாங்கல்ய ஸ்தானம் ஆண்களை பொறுத்தளவுக்கு எட்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆயுள் ஸ்தானம் அதே சமயத்தில் புதையல் ஸ்தானம் பொதுவாக இந்த எட்டாம் இடத்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுங்க ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிரபல்யமாகிறது திடீர்னு புதையல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கிறது அந்த காலத்தில் புதையல் கிடைச்சா அது வந்து வருமானமாகவும் மிகப்பெரிய வெகுமானமாகவும் இருந்துக்கிட்டு இருந்ததுங்க இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் தேவையில்லாத சிரமங்கள் வரும் அப்போ புதையல் யோகம் எந்த மாதிரி பலிதமாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வருமானங்கள் எதிர்பார்த்த வருமானங்களுக்கு மேலாக அவரிதமான வருமானங்களை கொடுத்து உங்களை புதையல் யோகத்துக்கு இணையாக இந்த உலகத்தில் பெருமையான வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்க்கையை அற்புதமாக வாழ செய்யக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடத்திற்கு உண்டான சிறப்பு அதே எட்டாம் இடத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ நீச்சமான கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ இந்த அந்த ஜாதகர் வந்து தேவையில்லாத செய்யாத தப்புக்காக சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டும் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் படுறதை விட வருவதற்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சிறப்பு சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு பொறுப்பாகவே கொடுத்து வச்சிருக்காங்க நெஞ்சு